அது பூர்த்தியாச்சு, கண்டிப்பா பூர்த்தியாச்சு. என் கூட நடிச்சவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா கூட சப்போர்ட்டிவா இருந்து நடிச்சாங்க. ஸோ நானும் ஜாலியா இருந்தேன். தேங்க்யூ. நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்கு. எங்களுக்கு பிடிச்சிருக்காது. என்ன குழந்தைக்கு எவ்வளோ இன்ஃபர்மெண்ட் கொடுக்குறதுன்றது, ஃபேமிலியோட பார்க்கலாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள்ட்ட பார்க்கலாம், நல்லா இருக்கு. நாங்கள் ஃபேமிலியோட தாங்க வந்திருக்கோம், எல்லாருமே எல்லாமே ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். நல்லா இருக்குங்க, வித்தியாசமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒருத்தர் ஒரு லேடிஸ்னால ஜென்ட்ஸ்னால ரெண்டு பேரும் புருஷ மாட்டி எப்படி அன்பு பார்க்குறாங்க இந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதுவும் அந்த பொண்ணு ஹீரோயின் பொண்ணு நடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சிருக்க படம் எங்களுக்கு எல்லாருக்கும், சந்தோஷமா இருக்கு. கருத்துன்னு வந்து ஒரு பொம்பளை மேல ஒரு ஆம்பளை சந்தேகப்படுறது இல்ல, அது வந்து இருக்க கூடாதுன்னு இது எடுத்துக்காட்டா இருக்கு. ஒரு அன்பை வெளிப்படுத்துறது நல்லா இருக்கு படம். படமாட்டாங்க, கண்டிப்பா பட மாட்டாங்க. வெளிநாட்டுக்கு போறவங்களோ இந்த சொல்றாங்களோ ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும் ஒரு லேடிஸ் மேல சந்தேகப்பட மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்து ரொம்ப பேர் திருந்த ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. லேடிஸ் சந்தேகப்படுற மாதிரி இல்ல, ஆனா பெரும்பாலும் லேடிஸும் இதை பார்த்து சந்தேகப்பட மாட்டாங்க. ஆம்பளை நம்மளை விட்டு வெளில போறவரோ நம்ம வந்து அவங்கள சந்தேகப்படக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த படம் நல்லா தெளிவா இருக்கு. பிடிச்சிருக்கு எங்களுக்கு, சந்தோஷம். நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே, லேடிஸும் ஜென்ஸும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, படம் நல்லா இருக்கு பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ படம். ஒரு பர்த் பர்த் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிறக்கிற குழந்தை. இப்போ அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர், ஓகேங்களா. அவர் வந்து மிலிட்ரி பற்றி நம்மளுக்கு தெரியும், போனாங்களாம் எப்போ வருவோம் அப்படின்றத. ஸோ அவர் அவரோட பர்த் தானா அப்படின்றதுல அவரே அந்த அளவுக்கு அங்கே ப்ரெஷர் போல அவருக்கு, ஓகேங்களா. ஒரு என்ன சொல்றது, ஒரு பாயா பண்ணக்கூடாத ட்ரிங்க்ஸ் நார்மலாக அது எடுத்துக்கலாமே, அது ட்ரிங்க்ஸ் நம்ம பாடி உள்ள போனால் நம்மளுக்கே என்ன நடக்குது அப்படின்றது தெரியாமல் பண்ண தப்புனால கடைசியில் கிளைமேக்ஸில் அவர் அதை ஃபீல் பண்ணி உணர்றாரு. சந்தேகம் இருக்க மாதிரி காட்டலை, கடைசியில் தான் அது அதுவே தெரியுது நம்மளுக்கு. ஆமாம், பொண்ணுங்க சந்தேகப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் கன்வே கிடையாது, இவரு சந்தேகப்படுறது மட்டும்தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவரு படுற மாதிரி மட்டும்தான். பொண்ணுங்க வந்து சந்தேகப்படுற மாதிரி ஒத்தையுமே கிடையாது. இவரு பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவர் மிலிட்டரி ப்ரெஷர், அந்த ஒர்க் ப்ரெஷர்னால அவர் அதை மறந்துட்டு கடைசியில தான் ரியலைஸ் பண்றாரு அந்த பர்த் நம்மளதான் அப்படின்றது. ஓகே, ஒரு புது கான்செப்டா இருக்கு தமிழ் சினிமால, இது வரைக்கும் பார்க்காத கான்செப்டா இருந்தது, நல்லா இருந்துச்சு. என்னவா இருக்குன்னு அது எனக்கு சரியா தெரியல, பட் மூவி பார்க்கும்போது நல்லா இருந்தது. த்ரில்லிங்கா போச்சு, எப்படி அதான் மூவி எப்படி போறதே தெரியல, நல்லா இருந்தது. எதை பத்தி பேசுதுன்னா எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த செபாஸ்டியன் வந்தவர் அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு, ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மூவி நல்லா இருக்கும்.